இன்றைய தினம் யாழ்ப்பாண மேல் நீதிமன்றில் கடந்த வருடம் தாக்கல் செய்யப்பட்ட நாவட்குழியில் 1996 இடம்பெற்ற காணாமல் போன 3 நபர்கள் தொடர்பான மனு மீதான கட்டளை ஒன்று கௌரவ மேல் நீதிமன்ற நீதிபதி அவர்களால் ஆக்கப்பட்டுள்ளது. இக்கட்டளையானது சட்டமாதிபரால் எடுக்கப்பட்ட பூர்வாங்க ஆட்சேபனைகள் தொடர்பிலான கட்டளையாகும். இப்பூர்வாங்க ஆட்சேபனைகள் பிரதானமாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் காலதாமதமாக செய்யப்பட்டுள்ளன என்ற அடிப்படையிலே தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. அந்த ஆட்சேபனை தொடர்பான வாதம் மற்றும் எழுத்து மூல சமர்ப்பணங்கள் இந்த வருடத்தின் ஆரம்ப பகுதியில் இடம்பெற்று தற்போது இன்றைய தினம் கட்டளையாக்கப்பட்டுள்ளது. சட்டமாதிபரால் முன்வைக்கப்பட்ட பூர்வாங்க ஆட்சேபனைகள் நீதிமன்றினால் நிராகரிக்கப்பட்டு வழக்கு விசாரணைக்காக சாவச்சேரி நீதவான் நீதிமன்றத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. 24 ஐந்தாம் மாதம் விசாரணை இடம்பெற உள்ளது. அந்த விசாரணையின் போது மேஜர் ஜெனரல் கெப்பட்டிவிலான நேரடியாக சாவச்சேரி நீதவான் நீதிமன்றில் சமூகம் அளிக்க வேண்டும் என கௌரவ மேல் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் அறிவுறுத்தியுள்ளார். விரைந்து இந்த வழக்குகளை சாவச்சேரி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரிப்பதற்கு 2 தரப்பினரையும் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குமாறு கௌரவ மேல் நீதிமன்ற நீதிபதி அவர்கள் உத்தரவிட்டுள்ளார்கள். அந்த அடிப்படையிலே இந்த காணாமலாக்கப்பட்டதுக்கு பொறுப்பு கூறிய வேண்டியவர் தற்பொழுது இலங்கை இராணுவத்தின் காலாட்படையின் மேஜர் ஜெனரல் பதவி அதனுடைய பணிப்பாளர் நாயகமாக இருக்கக்கூடிய கெப்பட்டிவிலான பொறுப்பா இல்லையா என்ற விசாரணை அரசியல் வகுப்பினுடைய ஏற்பாடுகளுக்கமையாக சாவச்சேரி நீதவானுக்கு அந்த பொறுப்பு அந்த விசாரணை பொறுப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. விசாரணையின் இறுதியாக சாவச்சேரி நீதவான் இது தொடர்பான அறிக்கையை தன்னுடைய முடிவுகளை யாழ்ப்பாண மேல் நீதிமன்ற நீதிபதிக்கு அனுப்பி வைப்பார்.